அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஆகஸ்ட் 15 நாளுடைய சிறப்புகள்ங்க. ஆகஸ்ட் 15 என்று சொன்னவுடன் நமக்கெல்லாம் ஞாபகம் வருவது நம்முடைய விடுதலை நாள். இந்தியா ஆங்கில பேரரசிடம் இருந்து விடுதலை பெற்ற நாள் இந்த சுதந்திர தினம். இந்த ஆகஸ்ட் 15 நாள் கொண்டாடப்படுகிறது. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. ஆடுவோமே, அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை நாம் நாட்டு மக்கள் அனைவரும் மகிழ்வுடன் கொண்டாடக்கூடிய நாள் இந்த ஆகஸ்ட் 15 நாள். இந்த நாளில் நம்முடைய இந்திய பாரத பிரதமர் தில்லி செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மக்களிடையே மிகச்சிறப்பாக உரையாற்றக்கூடிய நாள் இந்த ஆகஸ்ட் 15 நாள். பிரதமர் அவர்களுடைய உரையில் சென்ற ஆண்டினுடைய நாட்டினுடைய வளர்ச்சியையும் அடுத்த ஆண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு குறிக்கோளையும் முன்னிறுத்தி மக்களிடையே பல அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய நாள்தான் இந்தியா விடுதலை பெற்ற நாள் ஆகஸ்ட் 15 நாள். இந்த ஆகஸ்ட் 15 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விடுதலை நாள்களில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அனைவரும் இனிப்பு வழங்கி ஆரவாரமுடன் கொண்டாடக்கூடிய நாள்தான் இந்த ஆகஸ்ட் 15 நாள். இந்த விடுதலை நாள் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய எளிதில் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைத்து விடவில்லை. 1847 ஆண்டிலிருந்து 1947 ஆண்டு வரை பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு, அதாவது சூரியன் மறைவதில்லை என்று பிரிட்டிஷ் அரசு பல வன்முறைகளையும் தாக்குதல்களையும் மக்களிடையே அடக்குமுறைகளையும் கையாண்டு கட்டவிழ்த்து விட்ட பல அடக்குமுறைகளுக்கு எதிராக பல சுதந்திர போராட்ட தியாகிகளின் மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை நாள்தான் இந்த ஆகஸ்ட் 15 நாள். இந்த நாளில் வந்து தங்கங்களே நாளை தலைவர்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தியும் அம்மா நேருவும் தேடிய செல்வங்கள், பள்ளி சாலைகள் தந்தவன் ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள் என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப இந்த விடுதலைக்காக உழைத்த அனைத்து தலைவர்களையும் சுதந்திர போராட்ட தியாகிகளையும் நினைவு கூறக்கூடிய நாள்தான் இந்த ஆகஸ்ட் 15 நாள். பிரதமர் நேரு அவர்கள் அப்போது அறைகூவல் விடுத்த இந்தியாவினுடன் விதியுடன் முயற்சி செய் என்று அந்த ஒருங்கிணைத்த அந்த குரலால் நமக்கு கிடைத்த அந்த விடுதலை நாளை அனைவரும் சிறப்புடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள்தான் இந்த ஆகஸ்ட் 15 நாள். அதன் பிறகு இந்த ஆகஸ்ட் 15 வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் எப்படி நாம் சுதந்திரம் நம்ம கிடைத்தது நம்ம சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோமோ, இந்த நாளில் எல்லாமே நாம் ஒரு பாடக்கூடிய ஒரு பாடல் தான் தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெயஹிந்த். அந்த ஜெயஹிந்த் 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 அப்படிங்கிற அந்த படத்திற்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஆகஸ்ட் 15 நாள். 1962 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் பிறந்தார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற பல வெற்றி படங்களில் நடித்தவர் ஆக்ஷன் கிங் அவர்கள். இவர் பல சண்டை காட்சிகளில் இவர் பல படங்களில் இருப்பதால் இவர் ஆக்ஷன் கிங் என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்பட்டார். இவர் வந்து கராத்தையில் வந்து மிகப்பெரிய பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கவர் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள். இப்படி சிறப்பு வாய்ந்த அர்ஜுன் அவர்களுடைய பிறந்த தினமும் இந்த சுதந்திர தினத்தில் தான். இது நிறைய சுதந்திர சார்பாக நிறைய படங்களில் நடித்தவரும் அர்ஜுன் அவர்கள் தான். அதன் பிறகு இந்த ஆகஸ்ட் 15 பார்த்தீங்க அப்படின்னா நடிகை சுஹாசினி அவர்களுடைய பிறந்த தினம். 1961 ஆண்டு ஆகஸ்ட் 15 நாள் நடிகை சுஹாசினி அவர்கள் பிறந்தார். மிக சாருகாசனினுடைய மகளாவார் சுஹாசினி அவர்கள். இவருடைய பாலைவன சோலை, என் பொம்மக்குட்டி, அம்மாவுக்கு, சிந்து பைரவி போன்ற பல வெற்றி படங்கள் இவருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. இதில் குறிப்பாக சிந்து பைரவி படம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு மிகப்பெரிய ஒரு தேசிய விருதை வாங்கி கொடுத்த படம். அதே மாதிரி இந்திரா படத்தை இவர் வந்து இயக்கியிருக்கிறார். ராவணன் படங்களுக்கு வந்து ஒரு வசனம் எழுதியிருக்கிறார். அப்படி புகழ்பெற்ற சுஹாசினி அவர்களுடைய பிறந்த தினமும் இந்த ஆகஸ்ட் 15 நாள் தான். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.